அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு அஞ்சனம் சமையல் இன்றைக்கி தாய்க்குசைல எல்லா ரெசிபிக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரெட் தாய்கறி பேஸ்ட் தான் பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோ போகலாம் இது செய்ய முக்கியமான பொருள் ஃப்ரெஷ்ஷான சிகப்பு மிளகாய் ஆனால் என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது அதனால் காஞ்ச மிளகாய் ஒரு பன்னெண்டு பதினஞ்சு எடுத்துருக்கிறேன் அதை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறேன் பத்து நிமிஷம் அது தண்ணியில் கொதிக்கட்டும் அதுக்கு முன்னால் இந்த பேஸ்ட்டுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்துர்லாம் பேபி ஆனியன் எடுத்துருக்கேன் அதாவது சின்ன வெங்காயம் இன்னொரு முக்கியமான ஐட்டம் என்னென்னா மிக்ஸ் இந்த தாய் மிக்ஸில் இந்த ரெசிபிக்கு தேவையான எல்லா இன்கிரீடியன்ட்ஸும் இருக்குது இதை நான் அமேசானில் வாங்கினேன் <ஜான> பிக் பாஸ்கெட்டில் அமேசான்லலாம் கிடைக்கும் ஸோ so, உங்களுக்கு தேவைன்னா அதில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸில் லெமன் கிராஸ் இருக்குது பண்டன் லீவ்ஸ் இருக்குது தாய் கிழங்கு இருக்குது அதுக்கப்புறம் எலுமிச்சப்பழத்தினுடைய அந்த இலை எலுமிச்சப்பழ மரத்தில் இருக்க வரக்கூடிய இலை இருக்குது இது எல்லாமே முக்கியமான பொருட்கள் இந்த ரெட் கரி பேஸ்ட்டுக்கு ஸோ எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் தாய் பிரிஞ்சால் இருக்கும் அடுத்த ஒரு சில ஐட்டங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் தேவையில்லை இதுக்கு என்னென்ன தேவைங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு லெமன் கிராஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம் ஷோலா லெமன் கிராஸை கட் பண்ணும்பொழுதே உங்களுக்கு ஒரு விதமான வாசனை வரும் அடுத்தது தாய் கலங்கள் இது வந்து இஞ்சியை சார்ந்த ஒரு பொருள் இது நம்ம ஊர்கள்லேயும் கிடைக்கும் அதாவது சித்தரத்தை சொல்லுவாங்க அது காஞ்சதாக காஞ்சு போயிருக்கும் பட் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய சித்தரத்தை இதுவும் நமக்கு தேவை ஸோ இதையும் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் சித்திரத்தையே நம்ம ஊர்களில் வந்து மூலிகையாக கூட யூஸ் பண்ணுவாங்க சளிக்கு யூஸ் பண்ணுவாங்க அதுவும் இல்லாமல் பிரசவமான பெண்களுக்கு லேகியமாவோ இல்லை குழம்பாக வச்சு தரத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க அடுத்தது நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த ஃப்ரெஷ் ரெட் சில்லி இது கொஞ்சம்தான் இருக்குது அதனால் இதையும் நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அடுத்தது எலுமிச்சை பழத்தினுடைய இலை அதே மாதிரி பண்டன் லீவ்ஸு அதுக்கப்புறம் பேசி லீவ்ஸு இது எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ ப வர மிளகா வந்து நல்லா கொதிச்சிருச்சு இதை நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் மற்ற எல்லா இன்கிரீடியன்ஸையும் எண்ணெய் ஊற்றாமல் வதக்கி எடுக்க போகிறோம் வானலில் ஸோ அதுக்கு நான் ஒரு வானல் எடுத்துக்கிறேன் இதில் பேபி ஆனியன் அதுமாரி ஃப்ரெஷ் ரெட் சில்லி போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் பூண்டு ஒரு அஞ்சு பல்லுலேருந்து பத்து பல் சேர்த்துக்கிறேன் இதுக்கப்புறம் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த கலங்களையும் லெமன் கிராஸையும் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா வதக்கிடுறோம் அடுத்து எலுமிச்சையில் பண்டன் லீவ்ஸு பேசி லீவ்ஸ் இது எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக கசக்கி சேர்த்துக்கிறோம் ஏன்னா கொஞ்சம் ஸ்மெல் எடுத்து கொடுக்கும் ஸோ அது அதனால் நம்ம அந்த மாதிரி சேர்த்துக்கிறோம் அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிடுறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு இதை இறக்கிடுறோம் ஸோ இதெல்லாம் வதங்கினதுக்கு பின்னால் நம்ம மிக்சி ஜாரில் வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் ஸோ வரமெளகாவும் ரெடி ஆகிடுச்சு மற்ற இன்க்ரீடியன்ட்ஸும் வதக்குனது ரெடி ஆகிடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் போட்டுடுறோம் இது ரெண்டுத்தையும் பேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம் உப்பு வேணுங்கிறவங்க உப்பு சேர்த்துக்கலாம் இல்லை மற்ற ரெசிபி செய்யும்பொழுது அதில் உப்பு சேர்த்துக்கணாலும் சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ரெண்டு மாதம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேஸ்ட்டை வச்சு தோமியம் சூப்பு எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும்